வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து பிளாக் எழுதிக்கிட்டு இருந்தோம். பிளாக் எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சரண் என்று ஒரு நண்பர், அவர் அறிமுகமானார். நான் வந்து உங்களுக்கு வெப்சைட் வச்சு தரேன், எனக்கு காசு பணம் எதுவும் வேணாம்னு. நாம் வந்து அப்படி இல்லைங்க, உங்கள் சர்வீஸ் வேணால் நீங்கள் ஃப்ரீயாக தரலாம், உங்களுக்கு என்ன செலவாகுமோ ஐ வில் பே அப்படின்னு அது சைட்டு வச்சோம். அது கிடையாது மேட்ரு. அவர் வந்து ஒரு டேக்லைன் வச்சுருப்பார் அவருடைய வெப்சைட்டில், லர்னிங் நெவர் எண்ட்ஸ். இப்போ இதே டோனில் வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. என்னது கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு, அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. லர்னிங் நெவர் எண்ட்ஸ், கற்றல் நிற்பதில்லை அப்படின்னு. இப்போ இந்த பாயிண்ட் எதுக்குடா எனக்கு ஞாபகம் வருதுன்னா, இப்போ என்னுடைய ஃபீலிங்ஸ் இந்த ஆரிய திராவிட போர், ஜவஹர்லால் நெஹ்ருவே வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்திய வரலாறே வந்து ஆரிய திராவிடர்கள் இடையிலான போராட்டம்தான். நம்ம கலைஞர் அவர் கூட வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார், இது ஆரிய திராவிட போர் அப்படின்னு. அதை வந்து விடுதலைக்காரங்க சின்ன புஸ்தகமாக போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் சொல்லவே தேவையில்லை. இப்போ ஸ்டாலின் கூட வந்து அதை கையில் எடுத்து விட்டார். என்னுடைய ஃபீல் என்னடான்னா, பொதுவாக இந்த இயற்கை விதி இதெல்லாம் வந்து என்னடான்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுகூலமாக அது காய் நகர்த்திக்கிட்டே வரும். ஒவ்வொரு பக்கியா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு வித்தை அவனுக்கு கொடுத்து அவனை வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக நின்று போராடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். வந்து நீங்கள் இந்த பழனி பாபா வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு டி ராஜேந்தர், ஒரு பாக்யராஜ், ஒரு ரஜினிகாந்த், ரஜினிகாந்தெல்லாம் வந்து தன்னுடைய மகளுக்கு மண்டோதரின்னு பேர் வச்சார். அந்த அளவுக்கு இருந்தார் பாவம். அவனை ஒரே அமுக அமுக்கிவிட்டாங்க, அது வேற கதை. இப்படி நிறைய, அம்பேத்கரே ஒரு பிராமண பெண்ணை மணந்து கொள்கிறார். அந்த மவராசி புண்ணியத்தில் அம்பேத்கரின் எழுத்துக்கள் புத்தக வடிவம் பெற மிக மிக தாமதமாயிருச்சு. நல்ல வேளை பெரியார் தான் அந்த தப்பை பண்ணல. மணியம்மை வந்து பிராமண பெண் அல்ல. இப்படி சைட்லைன் பண்ணிடுறானுங்க, இப்படி சைட்லைன் பண்ணிடுறானுங்க. எப்படி ஆச்சோம், எப்படி ஆச்சோம். இப்போ நான் வந்து என்னடா நினைக்கிறதுன்னா, என்ன இவனுங்க வந்து சூத்திரனுங்களை, அதுவும் வந்து லைம் லைட்டில் வந்துட்ட சூத்திரனை வந்து கவுக்கணும்னா ஒரு நாலஞ்சு ஸ்கெட்சு இருக்கும். பொண்ணு கொடுத்து போடுறது, கடவுள் புண்ணியத்தில் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 54 வயசு, இதுக்கு மேலே எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஒன்று. அடுத்தது ஜோசியம், நாமளே ஜோசியர். அடுத்தது வாஸ்து, நம்மளே ஒரு வாஸ்து நிபுணர் வையால். அடுத்தது வந்து இந்த ஆன்மீகம், அது இதை வச்சு ஜல்லி அடிப்பானுங்க. இதை பெரியார் புண்ணியத்தில், பெரியார் தான் நமக்கு ஆன்டி வைரஸ்ஸு. இந்த ஆன்மீகம்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் மாதிரி, அதில் பெரியாரை ஓட விட்டு அதில் இருந்த வைரஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டு அசலான மேட்டரை பிடிச்சாச்சு. இனி புதிதாக நான் கற்கவோ தெரிந்து கொள்ளவோ ஏதும் இல்லை. இந்த அது ஆரிய திராவிட போராக இருக்கட்டும், அல்லது ஒடுக்கப்பட்டோருக்கும் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைங்கிறானுங்க பாருங்கள், இவர்களுக்கு இடையிலான போராட்டம் பை பர்த்து. நம்ம சைக்காலஜி வந்து என்னடான்னா,
எந்த பக்கம் வீக்காக இருக்கோ அந்த பக்கம்தான் வந்து நாம் நிற்போம். அது நம்ம வரமா சாபமா தெரியாது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இவனுங்க வந்து எதை வச்செல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ண கூடுமோ அதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இடமே இல்லை, நாம் தான் ஜூரி. இயற்கை வந்து அந்த போருக்கான அழைப்பை கொடுக்கும்போது ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு போக வேண்டியதுதான் பாக்கி, அப்படி தான் போயிட்டுருந்தோம். இது என்னடா ஆகுதுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது புதுசாக ஆரம்பிக்கும். இன்னும் நமக்கு தடையே இல்லை, ஆத்தா கூட அப்படி தானே சொல்லிச்சு, கண்ணு கெட்டிய தொலைவு வரை எதிரிகள் இல்லைன்னு. எதிரி எல்லாம் பின்னாடி இருந்திருக்கான், அதான் வாழ்க்கை. இப்போ இது எனக்கு ஒரு தெளிவு உண்டு, அதாவது ஆன்மீகம் என்பது மனம் சார்ந்த விஷயம். மனம் என்பது உடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது வேறு கதை, அது ஓரளவுக்கு. ஆன்மீகத்துக்கும் உடலுக்கும் தொடர்பு இல்லை. வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் புண்ணு வந்தது, அது என்ன சொல்ல முடியும், உடல் வேறு இது வேறு, அந்த தெளிவெல்லாம் உண்டு நமக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று சோரண்டம் ஒய்யால. 1986 இருந்து இப்படி மடியாக இருக்குமே, இப்போ கிடைச்ச வாய்ப்பு எல்லாம் பணம் பயன்படுத்தியிருந்தா பைசாவாவது புரண்டம் இருக்கும். அதே போல் இந்த அதிவீர பாண்டியன் வாத்சாயனர் மாதிரி புதுசாக ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கலாம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள். நாம் வந்து ஐயோ நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், எல்லாம் பார்த்தாச்சு, ஆளை விடுங்க அப்படின்னு ஓரங்கட்டி ஓரங்கட்டி வந்துட்டோம். இப்போ திடீர்னு என்னென்னமோ டெஸ்ட்டு, என்னென்னமோ டெஸ்ட்டு, டிபி இருக்கா இல்லை, பிளட் கேன்சர் இருக்கா இல்லை, என்னென்னமோ எய்ட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஏறக்குறைய வந்து நமது இப்போ ஆத்தா ஓலா விட்டுச்சு பாருங்கள், தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு. அம்மால சரி இருக்கட்டும், கெட்ட வார்த்தை வருது. அப்படி அல்லாமல் உண்மையிலேயே ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் நான். மற்ற பயெல்லாம் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாம் இப்படி வாழ்ந்தோமே, ஏறக்குறைய ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தோமே, நமக்கா இப்படி இல்லா அப்படின்னு ஒரு இது தோணும். ஆனால் போன வாரம் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஆர்கே ருத்ரன் அவருடைய டைம் லைனில் ஒரு போஸ்டை பார்த்தேன், ஒரே வரி தான், தவமே வரம். பொதுவாக செலாவணியில் இருக்கக்கூடிய மேட்ரு என்ன, தவம் இருப்பது வரம் பெறுவதற்காக. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தவமே வரம், இப்படி ஒரு வாழ்க்கையை சாதாரணமாக வாழ முடியுமா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒருவேளை முழு நாத்திகனாக இருந்தாலும் இல்லை பெரியாரின் துணை இல்லாமல் ஒரு மூட பக்தனாக தொடர்ந்திருந்தாலும் இப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ முடிஞ்சிருக்குமா, நிச்சயமாக முடியாது. ஆக இந்த தவமே வரம், இது எவ்வளவு பெரிய ஞானோதயம் பாருங்கள். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து வருகிறேன்.